ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் அலெக்ஸ் இயர். இந்த வீடியோவில் காஸ் லா பற்றி படிக்க போகிறோம். ஸோ காஸ் லா படிக்கிறதுக்கு நம்ம ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒரு சார்ஜ் பிளஸ் கியூ அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த சார்ஜை சுற்றி ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம், அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸை வந்து நம்ம காசியன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இமேஜினரியாக இருக்குது. ஸோ இது வந்து காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். காசியன் சர்ஃபேஸ். ஸோ இங்கே நம்ம ஸ்பெரிக்கலாக கன்சிடர் பண்ணியிருக்கனால ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இதோட ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சென்டர்லேருந்து எனி பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ், இதோட ரேடியஸ் வந்து ஆர். இப்போ இந்த சார்ஜ் பிளஸ் கியூ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபீல்டு லைன்ஸை வந்து நம்ம ஒரு ஃபியூ லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே ஒரு லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ அதுமாரி நம்ம நிறைய ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும், பட் நம்ம ஒரு ஃபியூ ஃபீல்டு லைன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நான் ஃபியூ மட்டும் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் இந்த ஃபீல்டை வந்து நம்ம கேபிட்டல் இ வெக்டர் அப்படின்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு சின்ன சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த சின்ன சர்ஃபேஸில் இதோட நார்மல் வெக்டார், நார்மல் வெக்டார் அப்படின்னா இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், இந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அது வந்து இது மாதிரி இருக்கும். இது வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து டிஏ, இது வந்து என் கேப். ஓகே, ஸோ நார்மல் வெக்டார் இந்த மாதிரி இருக்கு. பட் இப்போ இந்த டயக்ராம் வந்து கிளியராக தெரியுது, ஆங்கிள் பிட்வீன் இந்த இ வெக்டார் அண்ட் என் கேப் அந்த தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே வந்து கோயின் சைட் ஆகுது. ஸோ அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து 0. இப்போ நம்ம போன வீடியோவில் டோட்டல் ஃப்ளக்ஸ் ஃபார் த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்கு ஃபார்முலா பார்த்தோம். க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு பார்த்தோம். பட் இது வந்து டாட் ப்ராடக்ட் இல்லையா? நம்ம இது 11th மேக்ஸில் படிச்சிருக்கோம். இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னா மாட் ஏ மாட் பி காஸ் தீட்டா தான் ஃபார்முலா. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணும்போது ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இருக்குது. இப்போ இது வந்து இ டிஏ காஸ் தீட்டா அப்படின்னு வந்துடும். பட் தீட்டா வந்து 0 அப்படின்றத இங்கே பார்த்துக்கோம். நம்ம இதே மாதிரி எந்த லைன் கன்சிடர் பண்ணாலும், சப்போஸ் நான் இன்னொரு லைன் இங்கே கன்சிடர் பண்ணாலும் இது இ வெக்டார்னு இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ணுற இங்கே ஒரு சின்ன சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸோட ஸ்மால் ஏரியா, இது வந்து டிஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதை டிஏ அப்படின்னு எடுத்து இதோட நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், பட் அது வந்து இக்கு பேரலாக இருக்கும். ஸோ அப்போ தீட்டா வந்து 0. ஸோ தீட்டா 0 அப்படின்றத இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ டிஏ காஸ் 0. இப்போ காஸ் 0 அப்படின்றது 1. அப்போ இந்த வேல்யூ வந்து 1 ஆகிடும். இந்த வேல்யூ 1 ஆன பிறகு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 5 = க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் வெறும் இ டிஏ மட்டும் இருக்கும். இதில் இ வந்து கான்ஸ்டன்ட், வெளியெடுத்துடலாம். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் டிஏ இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கணும். ஸோ இதில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர், இதோட ஃபார்முலா வந்து 4πr². அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இயோட ஃபார்முலா வந்து 1/4πε0 சார்ஜ் வேல்யூ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அதாவது எந்த பாயிண்ட்ல கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இது ரெண்டு இதையும் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இயோட வேல்யூ 1/4πε0 q/r². அதுக்கப்புறம் இந்த என்டையர் வேல்யூ, அதாவது டிஏன்றது ஒரு ஸ்மால் ஏரியா, அந்த சம்மேஷன் எடுக்கிறது தான் இன்டகிரேஷன். அப்போ நமக்கு என்டையர் ஏரியா கிடைக்கும்.
அந்த என்டையர் ஏரியா தான் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, 4πr² அப்படின்னு போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல 4πr² போட்ட பிறகு இதில் இந்த 4πr² இந்த 4πr² கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு டோட்டலாக ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். இதுதான் காஸ் லா. ஸோ ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். நம்ம இந்த டெரவேஷனில் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிடலாம் இல்லையா. இந்த சார்ஜை சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கதா கன்சிடர் பண்ணி இந்த டெரவேஷன் பண்ணோம். பட் இது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்றது இல்லாமல் எந்த சர்ஃபேஸாக இருந்தாலும் இந்த காஸ்லா வந்து வேலிட். அதாவது இப்போ ஒரு சார்ஜ் பிளஸ் கியூ அப்படின்னு இருக்கு. ஓகே, இதை சுற்றி நமக்கு ஒரு ரேண்டமாக ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸோட டோட்டல் ஏரியா வந்து A1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டில் இந்த ஃபார்முலா வேலிட். அதாவது இங்கே எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கோ ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் அப்படின்ற ஃபார்முலா வந்து வேலிட். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சர்ஃபேஸும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதை சுற்றி இன்னொரு ஒரு சர்ஃபேஸ் வேறு ஷேப்பில் இருக்குது. ஓகே, A2 ஸ்டில் அது வேலிட். அதே மாதிரி நம்ம எந்த சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணாலும் இந்த காஸ்லா வந்து வேலிட். ஸோ எந்த ஆர்பிட்ரரி ஷேப் கன்சிடர் பண்ணாலும் ஸ்டில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு கியூ, இங்கே என்க்ளோஸ் அப்படின்னு போடுறோம். அதாவது எவ்வளோ சார்ஜ் உள்ளே வச்சுருக்கணும். இங்கே வந்து நம்ம ப்ளஸ் கியூன்னு வச்சுருக்கோம். மேபி அங்கே வேறு சார்ஜஸ் கூட இருக்கலாம். ஸோ நிறைய சார்ஜஸ் இருக்கலாம். ஸோ டோட்டல் சார்ஜஸ் என்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட், இதுதான் வந்து காஸ்லா. இதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ காஸ்லா ஸ்டேட்ஸ் தட் இஃப் எ சார்ஜ் கியூ இஸ் enclosed by an arbitrary closed surface, then the total electric flux phi e through the closed surfaces. So phi e, அது phi அப்படினு நம்ம போடுறோம், phi e அப்படினு போடலாம். இது வந்து closed integral of e vector dot dA vector அப்படினு எடுப்போம். But அது nothing but total charge enclosed divided by epsilon naught. So இதுதான் வந்து காஸ் லா. இப்போ சார்ஜ் Q is enclosed by the arbitrary closed surface, the total electric flux through the closed surface is in the formula. That is Q enclosed by epsilon naught. Now, in the Gauss law, some important points. That is, in the Gauss law, we have a total flux of the closed integral of E vector dot dA. That is, in the final, Q by epsilon naught அப்படின்னு பார்த்தோம். அதாவது கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் அப்படின்னு பார்த்தோம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கியூ. அதாவது இந்த கியூ வந்து ப்ரெசன்ட் இன்சைட் த சர்ஃபேஸ். இப்போ ஒரு சார்ஜ் கியூ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை சுற்றி நம்ம ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த கியூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் இப்போ வெளியே வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு வெளியே நமக்கு Q1, Q2, Q3 அப்படின்னு ஒரு சில சார்ஜஸ் இருந்தாலும் இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து இந்த சார்ஜஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது. இந்த ஃபை வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கியூ. இந்த கியூ அப்படின்றது என்க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்கிற சார்ஜினால இருக்கிறத மட்டும்தான் இந்த ஃப்ளக்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இது இண்டிபெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கியூ. அதே மாதிரி இந்த ஃபை வந்து இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட் தி காசியன் சர்ஃபேஸ். Outside Gaussian surface. So, அது வெளியே இருக்கிற சார்ஜ்னால இந்த ஃப்ளக்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி இந்த ஃபை வந்து இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த சர்ஃபேஸ். ஸோ இந்த ஷேப் இப்படி இருக்கிற மாதிரி, ஸோ நமக்கு வேற இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் இருக்கலாம், அதர்வைஸ் இப்படியும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் அந்த சர்ஃபேஸ் இருக்கலாம்.
சோ அந்த 5 வந்து இன்டிபெண்டன்ட் ஆஃப் த சர்ஃபேஸ். அதே மாதிரி இன்டிபெண்டன்ட் ஆஃப் த சார்ஜஸ் பிரசன்ட் அவுட் சைட் த சர்ஃபேஸ், இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த சார்ஜ் பிரசன்ட் இன்சைட் த சர்ஃபேஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜோட லொகேஷன் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு சார்ஜ் கன்சிடர் பண்ணுறோம், இல்லை ஒரு சார்ஜ் பிளஸ் கியூ கன்சிடர் பண்ணும்போது நம்ம ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் சென்டரில் இருக்குது. பட் இதுவே நான் வேற ஒரு சர்ஃபேஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னா இது சென்டரில் கிடையாது, ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ்க்கு இன்சைடில் இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் லொக்கேஷன் வந்து, ஸோ இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் ஃபை வந்து இன்டிபெண்ட் ஆஃப் லொகேஷன் ஆஃப் சார்ஜ் இன்சைட் காசியன் சர்ஃபேஸ். ஸோ அந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், நம்ம கன்சிடர் பண்ணுற காசியன் சர்ஃபேஸ் வந்து நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக, அதாவது ஈஸியாக அந்த ரிசல்ட் வர்றதுக்காக நம்ம ஸ்பெரிக்கலாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதாவது இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரி இல்லையா, அதனால் நம்ம இதை சுற்றி வந்து ஒரு ஸ்பெரிக்கல் இருக்கிறதா கன்சிடர் பண்ணியிருந்தோம். இதுதான் காசியன் சர்ஃபேஸ். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சார்ஜ், அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே வந்து இது வந்து ஸ்பெரிக்கல் ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். இதே மாதிரி இப்போ வேற டைப் ஆஃப் சார்ஜ் கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து வேற டைப் ஆஃப் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு சார்ஜ் இந்த சர்ஃபேஸில் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சார்ஜஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய சார்ஜஸ் வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷனில் நம்ம வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னா, ஸோ இது மாதிரி வரும், இதை இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது வந்து சார்ஜோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசின் சர்ஃபேஸை எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட். இப்போ ஃபோர்த் பாயிண்ட்ல நம்ம காசியன் லா பார்க்கும்போது நம்மளோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபை இ ஈக்குவல் டு இந்த க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ அப்படின்றது இருக்கு. இது வந்து கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க, நான் இதை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே இருக்கிற இ இருக்கு இல்லையா, இந்த இ வந்து டியூ டு சார்ஜஸ் ப்ரெசன்ட் போத் இன்சைடு அண்ட் அவுட்சைடு காசியன் சர்ஃபேஸ். ஸோ இந்த இ அப்படின்றது டியூ டு ஆல் த சார்ஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு காசியன் சர்ஃபேஸ் இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இதுக்கு வெளியே நமக்கு வேற சார்ஜஸ்லாம் இருக்கு. அதாவது பிளஸ் கியூ ஒன் இங்கே இருக்கு, பிளஸ் கியூ டூ இங்கே இருக்கு. பட் இந்த இ அப்படின்றது டியூ டு ஆல் த சார்ஜஸ் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட். பட் இதுவே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கே கியூ என்க்ளோஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கியூ என்க்ளோஸ்ட் அப்படின்றது சார்ஜ் ப்ரெசன்ட் சார்ஜஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன்சைடு காசியன் சர்ஃபேஸ். ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இ அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து டியூ டு ஆல் த சார்ஜஸ் வெதர் இட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைடு ஆர் அவுட் சைட் த காசியன் சர்ஃபேஸ். வேற இந்த சைடுக்கு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் அப்படின்ற எக்ஸ்பிரஷனில் இந்த கியூ என்க்ளோஸ்டு அப்படின்றது வந்து சார்ஜஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன்சைட் தி காசியன் சர்ஃபேஸ், அவுட் சைடில் இருக்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்ட். இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு சார்ஜ் பிளஸ் கியூ அப்படின்னு இருக்கு.
ஸோ இது பக்கத்தில் வேற ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் இந்த சார்ஜ் வழியாக இப்படி பாஸ் ஆகக்கூடாது. ஓகே, பட் இதுவே ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் பாஸ் ஆகலாம். பட் ஒரு டிஸ்கிரீட் சார்ஜ், இது வந்து ஒரு தனியான ஒரு சார்ஜ். ஸோ இது வந்து ஒரு டிஸ்கிரீட் சார்ஜ். ஸோ இந்த டிஸ்கிரீட் சார்ஜ் வழியாக காசியன் சர்ஃபேஸ் பாஸ் ஆகக்கூடாது. ஸோ காசியன் சர்ஃபேஸ் cannot pass through discrete charge. பட் இதுவே ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தா பாஸ் ஆகலாம். இட் கேன் பாஸ் த்ரூ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரீட் சார்ஜ் பக்கத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நாட் வெல் டிஃபைன்டு. ஸோ வெரி க்ளோஸ் டு டிஸ்கிரீட் சார்ஜ் ஈ வந்து இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. அதனால காசியன் சர்ஃபேஸ் வந்து cannot pass through the discrete charge. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் பாயிண்ட்ல காஸ் லா வந்து இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. ஸோ அதை எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சார்ஜ் Q1 இங்கே கன்சிடர் பண்ணிட்டு இதை சுற்றி ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து நான் ஸ்பெரிக்கலாக எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதோட ரேடியஸ் வந்து R. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும், ஸோ R னு மார்க் பண்ணியாச்சு. இப்போ காஸ் லா படி டோட்டல் ஃப்ளக்ஸ் ΦE equal to closed integral of E vector dot dA vector அப்படின் வரும். பட் இது வந்து Q enclosed by epsilon naught அப்படின்றத நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த காஸ் லாவோட ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இதில் நமக்கு இங்கே இன்டெகிரல் ஆஃப் இ டாட் டிஏ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இன்டகிரேஷனா இது சம்மேஷன், இது வந்து ஸ்மால் ஏரியா டிஏ. அப்போ சம்மேஷன் ஆஃப் ஆல் ஸ்மால் ஏரியா போட்டால் நமக்கு இ இன்டு கேபிட்டல் ஏ அப்படின்னு வந்துடும். டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு இங்கே கியூ என்க்ளோஸ்டு. இந்த இடத்துல இந்த காசியன் சர்ஃபேஸில் என்க்ளோஸ் பண்ண சார்ஜ் வந்து Q1 டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து ஸ்பியர், இதோட ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr² ஈக்குவல் டு Q1 பை எப்சிலான் நாட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதில் இருந்து ஈயோட வேல்யூ Q1 பை 4πr² எப்சிலான் நாட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காசியன் லாக்காக இந்த காசியன் சர்ஃபேஸை நம்ம அசியூம் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்ஃபேஸ் இல்லாமல் வெறும் சார்ஜ் Q1 மட்டும் பார்க்கணும். ஸோ நான் அந்த காசியன் சர்ஃபேஸை ரப் பண்ணிட்டேன். இப்போ அனதர் சார்ஜ் Q2 அட் டிஸ்டன்ஸ் R இருக்கதான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு இந்த சார்ஜ் Q1 மூலமாக இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/4πε0 Q1. இந்த சார்ஜ் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் கன்சிடர் பண்ணுவோம், சப்போஸ் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R² அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இன்னொரு சார்ஜ் Q2 வந்து அட் டிஸ்டன்ஸ் R பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நான் ஏன் அந்த சர்ஃபேஸ் ரப் பண்ணோம்னா ப்ரீவியஸ் பாயிண்ட்ல தான் பார்த்தோம் காசியன் சர்ஃபேஸ் மேலே ஒரு டிஸ்கிரீட் சார்ஜ் பாஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம். அதனால நான் சர்ஃபேஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த சார்ஜ் Q1 அண்ட் Q2 இருக்கு. இப்போ வந்து நமக்கு ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு த சார்ஜ் Q1 எலக்ட்ரிக் ஃபீல்ட் E இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் ஆர்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கோ Q2 அந்த வேல்யூ, இதுதான் வந்து ஃபோர்ஸ்.
இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஈயோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ எஃப் ஈக்குவல் டு இந்த ஈயோட வேல்யூவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோட்டல் வேல்யூ இங்கே போடலாம். அதுதான் நம்ம இங்கே ஆல்ரெடியும் டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம். ஈஸ் ஈக்குவல் டு கியூ ஒன் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் எப்சிலான் நாட் அப்படின்னு இருக்கு. ஸோ கியூ ஒன் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் எப்சிலான் நாட் இன்ட்டு கியூ டூ அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு கூலும்ஸ் லா கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் வந்து ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ அப்போ காஸ் லா அப்படின்றது அனதர் ஃபார்ம் ஆஃப் த கூலும்ஸ் லா. ஸோ நம்ம காஸ் லாலேருந்து கூலும்ஸ் லா டெரைவ் பண்ணியிருக்கோம். இதை தான் இங்கே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். இந்த காஸ் லா அப்படின்றது வந்து இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. அதே மாதிரி இந்த காஸ் லா வந்து இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் சார்ஜஸ் இன் மோஷன். ஸோ வென் சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும்போது, சார்ஜஸ் இன் மோஷன் மூவ் ஆகும்போது இந்த காஸ் லா வந்து அப்ளிகபிள். அதனால தான் இந்த காஸ் லா வந்து ட்ரீட்டட் அஸ் எ மோர் ஜென்ரல் லா தேன் த கூலும்ஸ் லா.